இந்த விஷயத்தை எப்படி நீங்க பாத்தீங்க? ஒரு ஒரு திறந்த புத்தகம், அவரு வந்து ஒரு திறந்த புத்தகம், யாரு வேணாலும் எப்ப வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். அதனால குழந்தைங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வெளிவரக்கூடிய ஒரு சில அந்த டபுள் மீனிங் வார்த்தைகளை நீங்க கேட்கும் போது அந்த இடத்துல பல நபர்கள் இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் சார். அவர் கூறும் எந்த வார்த்தையும் ஆபாச வார்த்தைகள் அல்ல. அப்போ அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி நீங்க இப்ப இது போன்ற டபுள் மீனிங் ஜோக்ஸ் அல்ல செக்ஷுவல் கண்டென்ட் நீங்க பேசுறது சரின்னு நீங்க சொல்றீங்களா? அந்த சினிமால பார்த்து பார்த்து விட்டு கற்பனை குதிரையை வேகமா ஓட்டிட்டான் இவனால ரெண்டு நிமிஷம் கூட தாக்க முடியாது, தொட்ட உடனே வந்துடுவோம் வெளியே. குழந்தைகளுக்கு முன்னாடி இல்ல சார், இது எங்களுடைய குடும்ப விஷயம் சார். இது அவர் சொல்ற 99 நல்ல விஷயங்களை பிடிக்க மாட்டேங்கிறீர்கள், அந்த ஒரு விஷயத்தை பிடித்துக் கொண்டே அவரை பாடாயப்படுத்துகிறீர்கள். அது நீங்க சரின்னு பாக்குறீங்களா தவறுன்னு பாக்குறீங்களா? எல்லாம் இளைமறை காயாகத்தான் பேசுவார், புரிஞ்சுங்களா? நேரடியாக எந்த செக்ஸுவல் கண்டென்ட்டும் அவர் பேசுனது கிடையாது. அண்ட் நவுடே சயின்ஸ் இஸ் ஸோ அட்வான்ஸ், இன்னாரு போய் ஏதோ ஒன்று வாங்கி மாட்டின தீன்ஸு முறையான சட்டத்தில் அவர்கள் பண்ண வேண்டும். அதற்கு நாங்கள் முழு துணையாக இருப்போம். ஸ்பீச்ல எவ்வளவு நல்ல கண்டென்ட் இருக்கு அதை பார்க்க மாட்டீங்க. அந்த 2 நிமிஷம் கண்டென்ட் நீங்க உங்களுக்கு பேசிருக்கீங்க. வணக்கம். சிவசங்கர் பாபாவை பற்றின பல விஷயங்களை எடுத்து காட்டி வருகிறோம். ஒரு சில நாட்களாக நாங்கள் எந்த விதமான வீடியோக்களும் போடவில்லை. ஆனால் சமூகத்தில் சோஷியல் மீடியாவில் அவரை பற்றின பல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பாபா நல்லவர், பாபா வல்லவர், பாபா எந்த விதமான தவறும் செய்யவில்லை, நீங்கள் எதற்காக பாபாவை பற்றி பேசி வருகிறீர்கள், எதற்காக இது போன்ற வீடியோக்களை போட்டி வருகிறீர்கள், எதற்காக பாபா மீது அவதூறை பரப்பி வருகிறீர்கள். ஒரு சில யூடியூப் சேனல்கள் எங்களுக்கு எதிராக பல வீடியோக்களையும் போட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பதிலும் நாங்கள் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் எங்களுடைய சேனலில் நாங்கள் இருதரப்பை பற்றி பேசுவதற்காகவும் இரு தரப்பை சார்ந்த நபர்களை அழைத்து நீங்களும் வந்து பேசலாம் என்று பல முறை அழைப்புகளை கொடுத்திருக்கிறோம். இதன்படி நீங்கள் பார்க்கும்போது வெறும் 3 நபர்கள் தான் இன்றைய வரை எங்களை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 நபர்களையும் நாங்கள் எங்களுடைய சேனலில் அவர்களை பதிவிட்டு அவர்களிடம் கேள்விகளை கேட்டு அந்த வீடியோக்களையும் போட்டிருக்கிறோம். இன்றைக்கும் இன்னொரு நபர் எங்களுடன் இணைந்திருக்கிறார். சிவசங்கர் பாபாவுடன் 1999 டிராவல் செய்த நபர், அவரை பற்றி பல விஷயங்களை அறிந்த ஒரு நபர். இதை ஒரு விவாதமாக பார்க்க வேண்டாம், இதை ஒரு டிஸ்கஷனாக பார்க்க வேண்டும். ஒரு டெமோக்ராட்டிக் நாடு என்றால், ஒரு டெமோக்ராட்டிக் ரைட் என்றால், அனைவருக்குமே பேசும் அந்த உரிமை இருக்கிறது. இந்த டயலாகை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இரு தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விவாதங்கள், இரு தரப்பில் இருக்கக்கூடிய விளக்கங்களை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவில் 2 கேள்விகளுக்கான விடயத்தை தேட ஆசைப்படுகிறோம். 1, சிவசங்கர் பாபா மீது எழும்பிய இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள், இதற்கான பதில் ஒரு பக்தராகிய நபர்கள் இப்படி கொடுக்க வருகிறார்கள். இன்னொன்று, இவர் நடத்தி வந்த அந்த சத்சங்கங்களில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு முன்னாடி பேசக்கூடிய அந்த ஆபாச வார்த்தைகள், அது சரியா தவறா? எங்களுடன் இணைந்திருப்ப நபர் கடந்த 20 பாபாவுடன் டிராவல் செய்த நபர், அவரை நன்றாகவே அறிந்த ஒரு நபர், அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட நபர், அவரிடம் பேசலாம், வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், உங்களுடைய இமெயில் எங்களுக்கு கிடைச்சது. நீங்கள் பழனி கார்டன்ஸ், அதாவது சிவசங்கர் பாபா கட்டின அந்த குடியிருப்பில் நீங்கள் பல வருடமாக இருக்கிறீங்க. நீங்கள் ரொம்பவே நெருக்கமாக அவரை வந்து சந்திச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. அவரை பற்றின ஒரு சில விஷயங்களை நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்க. ஸோ அதுக்காக நாங்கள் உங்களோட தொடர்பு கொண்டிருக்கோம். நீங்கள் பேச வந்தது நீங்கள் பேசலாம் சார். முதலில் அந்த ரூஸ்டர் நியூஸ் அன்னை அழைத்தமைக்கு நன்றி. நான் கடந்த 1999 நான் பாபாவுடன் அங்கேயே இருந்தேன். இப்போ கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அங்கேருந்து நான் வெக்கேட் பண்ணி நாங்கள் என்னோடய சொந்த காரணங்களுக்காக நான் வெளியூர் வந்துட்டேன். இதுதான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சார். அந்த பழனி கார்டனை பற்றி ஒரு சில விஷயங்கள் எப்படி வருதுன்னா, அது வந்து ஒரு 6-7 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்டருந்து வாங்கினபடியும் அது வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆக்காமல் அது வந்து அந்த அமைப்பு பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும்.
சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 6 லட்சம் ரூபாய் நீங்கள் என்னைக்கு வெளியில் போகிறீங்களோ அன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. ஒரு லீஸ் வடிவமாக தான் அந்த அமைப்பு நடந்திருக்குங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? அது வந்து எப்படின்னா, அது பழனிகார்டன் வந்து அது பிரைவேட் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினது ஆரம்ப காலகட்டத்தில். அதில் 1-2 பிளாக் வந்து இனிஷியலாக வந்து ப்ரைவேட்ல தான் இருக்கு. இப்போவும் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் த பீப்புள் வந்து இட் இஸ் லைக் வெளியில எப்படி நம்ம ப்ரைவேட் இது இருக்கோம் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி வாங்கி அவங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பக்காவா கொடுத்துருக்காங்க. இன்னமும் அங்க இருக்கிற பீப்புள்ஸ் நிறைய பேர் ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆனா வந்து ஒரு பர்டிகுலர் டயத்துல என்ன ஆகுது, ஒரு இந்த நிறைய பேர் வந்து பாபாவுக்கு எதிரான கருத்துக்களோ இல்ல வந்து அங்க அங்க இருந்துகிட்டு பாபாவுக்கு சில வந்து எதிரான விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறப்ப அப்ப அவர் பார்த்தாரு, இது வந்து நம்மளோட பீப்புள் மட்டும் இருக்கிற மாதிரி இந்த செட்டப் இருந்தால்தான் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு அங்க வந்து அடுத்து வர்றவங்களுக்கு வந்து அந்த வீடுங்க வந்து டெபாசிட் பேசிஸ்ல ஒரு அமௌண்ட் 3 லேக்ஸ் 6 லேக்ஸ் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அந்த டெபாசிட் பக்க ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. அந்த நீங்க எவ்வளவு நாள் ஆனாலும் அங்க இருக்கலாம். நீங்க காலி பண்றப்ப அந்த டெபாசிட் வந்து கொடுத்துருவாங்க. எப்படி வந்து திருப்பதி தேவஸ்தானத்துல எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்துல இதே பண்ணுவோம். ஒரு 5 லட்சம் 10 லட்சம் நீங்க டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பூஜை டயத்துல அந்த திருவிழா டயத்துல நீங்க போலாம், ஒரு 10 நாள் தங்கலாம், அதுக்கப்புறம் நீங்க வரலாம். உங்க பேர்லயே அது அலாட்டட் இருக்கும். நீங்க எவ்ரி இயர் நீங்க போய்க்கலாம். அதே மாதிரி நாங்க 10 நாள் தான் அங்க திருப்பதி தேவஸ்தானத்துல கொடுக்குறாங்க. நான் 365 நாள் நீங்க இங்க கொடுக்கறதுக்கு நான் அலோவ் பண்றேன். எந்த வித வேற எந்த சார்ஜும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஒன்லி அந்த டெபாசிட்ல வர வட்டி மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அங்க இருக்கிற ஸ்கீம். இதுல யாரும் ஏமாற்று வேலையோ எந்த வித இதுவும் கிடையாது. ரைட் சார், இன்னொரு விஷயம், இந்த பாலியல் புகார் வந்த பின், இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்த பின் உங்களுடைய மனநிலை, ஏன்னா நீங்கள் வந்து அங்கே வாழ்ந்திருக்கீங்க, அவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு மனதில் இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் பார்த்தீங்க? அதாவது பாலியல் இது வந்து ரொம்ப மன வருத்தத்தை உண்டு பண்ணிச்சு. என்னமில்ல என்ன மாதிரி பல பக்தர்களுடைய மன வருத்தத்தை உண்டு பண்ணிச்சு. ஏன்னா வந்து பாபா வந்து ஒரு திறந்த புத்தகம், அவர் வந்து ஒரு திறந்த புத்தகம், யாரு வேணாலும் எப்போ வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். நீங்க எனி டைம் நீங்க வந்து அந்த சத்சங்கம் நடக்கிற டயத்திலயோ கோயில் நடக்கிற டயத்திலயோ எனி டைம் நீங்க யாரு வேணாலும் எந்த வித பாடி கார்டோ எந்த வித சுத்தி ஆளுங்க நிக்கிறதோ எதுவுமே கிடையாது. யாரு வேணாலும் போய் அவரை அப்ரோச் பண்ணலாம். அந்த நிலையில தான் அவர் இருந்தாரு. அதனால குழந்தைங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவரோட ஸ்பீச்லயே அவர் கொடுக்கறது என்ன கொடுக்குறாருன்னா, நீங்க வந்து ஏற்கனவே ஒரு நம்ம நார்மல் பீப்புள்ஸ் எபோ ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் மேல இருக்க பீப்புள் எல்லாமே ஏற்கனவே பல சாமியாரை பார்த்துருப்பீங்க, பல மடங்களை பார்த்துருப்பீங்க, பல சாமியை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு போய் நான் புதுசா ஒரு இந்த ஆன்மீக தீரி நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால குழந்தைங்க வந்து பிளாங்க் மைண்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு நான் இந்த ஆன்மீகத்தை பத்தி போதிக்கிறப்ப அவங்களுக்கு ஈஸியா அவங்களுக்கு கேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குழந்தைங்க மேலதான் ரொம்ப ரொம்ப பிரியமா இருப்பார். எல்லா குழந்தைங்க எல்லாமே வந்து அவர் ஒரு தாய் ஸ்தானத்துலதான் அவர் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்க இருக்கிற பீப்புள் எல்லாமே வந்து அவர் ஒரு தாய் ஸ்தானத்துலதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லா குழந்தைங்களும் எல்லாரும் முன்னாடியும் தான் கொஞ்சம் விளையாடுவாங்க, எல்லாரும் முன்னாடியும் தான் எல்லாம் பண்ணுவாங்க. எதுவும் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு இதுங்க தனிப்பட்ட முறையில யாரையுமே சந்திக்க மாட்டார் அவர் பாபா. அவர் வந்து எப்ப சந்திச்சாலும் நீ சத்சங்கத்துல பாக்கலாம், கோயில்ல பாக்கலாம், அது முன்னாடி தான் பாக்கலாம், அப்படிதான் இருந்துகிட்டு இருந்தாரு. அதனால வந்து இந்த பாலியல் குற்றம்ங்கிறது முழுக்க முழுக்க நம்பகத்தன்மை அற்றது எங்களை பொறுத்தளவுக்கு. பல பெண்கள், பல இன்ஃபேக்ட் பல பக்தர்களே முன்னாடி வந்து பேசியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் பக்தராக இருந்த நபர்கள் அவங்களோட இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தபோது அவங்களும் வெளியில் வந்து பேசியிருக்காங்க. அந்த பள்ளியில் படித்து கொண்டிருந்த மாணவிகள், குறிப்பாக மாணவிகள், அவங்க வந்து வெளியில் வந்து பேசியிருக்காங்க. எங்களுடைய சேனல்ல நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க. ரைட். ஸோ சத்சங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்திற்கு, சரியா? சத்சங்கத்தில் வந்து ஒரு பொதுப்படையாக ஒரு தகப்பன் ஸ்தானத்திலேயோ ஒரு முதியோர் ஸ்தானத்திலேயோ இருந்துக்குன்னு அவர் வந்து ஆசிர்வாதம் பண்ணுறது, கட்டி பிடிக்கிறது, அதெல்லாத்தையும் ஓரந்தள்ளிடலாம். ஒரு பெண் எடுத்து வைக்கும் குற்றச்சாட்டு என்னென்னா, எங்களை தனி அறைக்கு கூப்பிட்டு எங்களுடைய ஷர்ட்டுக்கு உள்ளே கையை விடுறது, என்னுடைய ஷர்ட்டுடைய நெக்கை பிடிச்சி எடுத்து உள்ளே என்ன போட்டிருக்கணும் அதை பற்றி தவறாக பேசுறது, இது எல்லாமே ஒரு ஒரு விளையாட்டுத்தனமாகவே அதை எடுத்துகிட்டு போயிட்டாரு. முதல் விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா,
எல்லா பெண்களுமே நீங்கள் இந்த இந்த ஒரு 7-8-10 வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த 7-8-10 வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறையை பற்றி பேசினதும் அவர் நடந்து கொண்ட விஷயத்தை பற்றி பேசினதும் எல்லாமே ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது, ரைட்? ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இன்னொரு பெண் மலேசியா, இன்னொரு பெண் வேறொரு இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனி இடங்கள் இருக்கக்கூடிய மாணவி மாணவர்கள், ரைட்? ஒரு மாணவி 5 வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ் ஆகி போன மாணவி, ஒரு மாணவி 5 வருஷத்துக்கு பெண் அந்த பள்ளியில் படித்து வெளியில் வந்த மாணவி. ஸோ ஒரே செட் ஆஃப் பீப்புள் இல்லை. நான் வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில் குற்றச்சாட்டு எடுத்து வைத்த மாணவர்களை பற்றி நான் பேசலை. அதுக்கு பெண் எங்களுடைய வீடியோக்கள் வெளியே வர வர இந்த பெண்களாக முன் வந்து அந்த விஷயத்தை வெளியே வச்ச போது அந்த மாணவிகளை எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி அவர்களை தவறாக பேச முடியும் சார்? சார், இந்த இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகுது சார், ஓகேங்களா? ஒவ்வொரு இயரும் கிட்டத்தட்ட 3000-4000 ஸ்டூடெண்ட் வெளியே போறாங்க, சரிங்களா? 20 வருஷத்துல கிட்டத்தட்ட மினிமம் குறைஞ்ச வச்சா ஒரு 50,000 ஸ்டூடெண்ட் வெளியே போயிருப்பாங்க, சரிங்களா? 50,000 மாணவர்கள்ட்ட ஒரு 5 மாணவர்கள் வந்து குற்றம் சுமத்துறாங்கன்னா அப்ப வந்து தவறு பள்ளியின் மீதா, குழந்தை அந்த குழந்தைகள் மீதா? அவர்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் பேசிக்கிறேன். அதாவது வந்து அவர் 50,000 குழந்தைங்க வந்து படிச்சுட்டு போன ஒரு பள்ளியில ஒரு 5 பேர் வந்து தவறு பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறு அங்க 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 அதாவது அவங்களுக்கு ஏற்பட்டு மனசு காயப்படுற மாதிரி அங்க விஷயங்கள் சில நடந்திருக்கும். அதாவது நிர்வாகத்திலயோ இல்ல எதுலயோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டு அவங்கள வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதுல மனக்காயம் அடைந்து இந்த பள்ளியை நான் பழி வாங்க வேண்டும், இந்த பழி வாங்க நேரடியா பழி வாங்கினால் அதற்கு பெரிய மீடியா முக்கியத்துவம் கொடுக்காது, இது வந்து ஒரு பாலியல் மூலமா கொண்டு போனோம்னா அது ஒரு பிரபலமான நிலையில இருக்கிறதுனால ஈஸியா ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் இதை கொண்டு போயிருக்காங்க. இதுல வந்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் முறையாக அவங்க வந்து சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம். அதில் நாங்கள் எந்தவித இதுவும் சொல்லவில்லை. அது நடந்ததா நடக்கவில்லையா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு பண்ண வேண்டும். அதில் நீங்களோ நானோ எந்த சமூக ஊடகமோ அதை முடிவு பண்ண முடியாது. அந்த 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 குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருந்தால் அது அது அதற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், ஓகேங்களா? அதனால வந்து இதுல வந்து அந்த குழந்தைங்க மேல வந்து நாங்க வந்து குற்றம் சுமத்தல. ஏதோ ஒரு பின்னாடி இது இருக்க பின்னாடியாக பெரிய சதிவலை பின்னப்பட்டு அந்த சொத்தை அகப்பரிக்கிறதுக்கோ அவருடைய பேரை கெடுப்பதற்கோ ஏதோ ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த சொத்து பாபா பேர்லயே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் பேர்ல இருக்கு. ஸோ யாராலையுமே அந்த சொத்தை வந்து அபகரிக்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? ஒரு ஆள் கையெழுத்து போட்டு அந்த சொத்தை வந்து முடக்க முடியாது, கரெக்டா? சமரச்சனாங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பேர்ல அந்த அனைத்து சொத்துக்களுமே இருக்கு. அப்போ பாபாவுடைய சொத்தை அபகரிக்க முடியாதுங்கிற விஷயம் அங்கேயே டெமாலிஷ் ஆயிடுது. இன்னொரு விஷயம், பெண்கள் நீங்கள் வந்து ஒரு 5-6 பெண்கள் மட்டும்தான் வெளியில் வந்து பேசியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு 5-6 பெண்கள் இல்லை, பல பெண்கள் வெளியில் வந்து பேசியிருக்காங்க. அதை தவிர பேச முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பல பெண்களும் இருக்கிறார்கள். ஸோ இது வந்து நீங்கள் சொன்னபடி நீதிமன்றம் இதற்கான முடிவை எடுக்கணும். அதுக்காக தான் நாங்களும் முன்னாடி நிற்கிறோம். பிகாஸ் நாங்களும் எந்த முடிவும் சொல்லக்கூடாது. நீங்கள் பக்தராக இருந்த கூட உங்களாலேயும் எதுவும் சொல்ல முடியாது. நீதிமன்றம் எதை முன்வைக்கிறார்களோ எந்த டிசிஷன் எடுக்கிறார்களோ அதுதான் ஃபைனல் டிசிஷனு. நாங்களும் அதுக்காக தான் காத்துக்கின்னு இருக்கோம். பட் இது போன்ற பெண்கள் வெளியில் வந்து பேசும்போது தன்னுடைய ஆதங்கங்களை தன்னுடைய கண்ணீர் வடிவமாக வெளிவந்து பேசும்போது அந்த பெண்கள் வந்து நீங்கள் தவறாக பேசுகிறீங்க, நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சு இந்த ஸ்கூலோடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக இந்த இது போன்ற வேலைகளை பார்க்குறீங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றமாக இருக்குது. இது வந்து உங்களுடைய சைட், அதை வந்து நான் மறுக்கலை. நான் இந்த பெண்கள் வந்து பொய் சொல்கிறார்களோ பெண்கள் வந்து தவறு செய்கிறார்களோ நான் எதுவுமே சொல்லலை. அவர்கள் அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு முறைப்படியாக சட்ட நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும். அது வந்து நாங்கள் எந்தவித மாற்றம் நாங்கள் சொல்லலை. அது வந்து நீதிமன்றம் தான் அவர்கள் சொல்ற கூற்று உண்மையானதா இல்லையா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய நீங்களோ நானோ இல்லை. அந்த பெண்கள் அவர்கள் சொல்வதனாலேயே இவர் குற்றவாளி ஆகிவிட முடியாது. இல்லை இல்லை, முடியாது முடியாது, டெஃபினட்டா 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 முடியாது. சார், இன்னொரு விஷயம்,
சத்சங்கம் பத்தி நீங்க பேசுறீங்க. சத்சங்கத்துல அவர் டபுள் மீனிங் ஜோக்கள் அடிக்கிறாரு, டபுள் மீனிங் வார்த்தைகளை பேசுறாரு, எல்லாருமே கேட்டிருக்கோம். பக்தர்கள் சார்பாக என்ன ஒரு விவாதம் எடுத்து வைக்கப்படுகிறதுனா, ஒரு சின்ன பக்கத்தை மட்டும் தான் நீங்கள் எடுத்து காட்டுறீங்க, ஒரு சில செகண்ட்ஸ்களை நீங்கள் எடுத்து காட்டுறீங்க. இதுதான் அந்த சைட்லேருந்து வரக்கூடிய விவாதம். யூடியூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களையுமே அப்படியே விட்டிருந்தால் நாங்களும் அந்த அனைத்து வீடியோக்களையும் பார்த்துருப்போம். ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் நாங்கள் பார்த்துருப்போம். எங்களுக்கு அந்த பார்க்கக்கூடிய அந்த ஆப்ஷனே கிடைக்கல. இந்த விஷயம் வெளிவந்த ஒரு சில மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்களையுமே டிலீட் செய்யப்பட்டது, ரைட்? அதுக்கப்புறம் வெளிவரக்கூடிய ஒரு சில அந்த டபுள் மீனிங் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது அந்த இடத்துல பல நபர்கள் இதை வந்து உறுதியும் படுத்தியிருக்கிறார்கள். அங்கே சின்ன குழந்தைகளும் இருப்பார்கள், முதியோர்களும் இருப்பார்கள். ஆன்மீகம் என்கிற பேரில் நீங்கள் செக்ஸை பற்றி பேசுகிறது தவறில்லை, ஆனால் செக்ஸை பற்றி பேசும்போது அது ஒரு ஒரு நபரை டார்கெட் செய்து பேசுவதும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு முன்னாடி பேசுவதும் இதை எப்படி ஆன்மீகமாக பார்க்க முடியும் சார்? முதல்ல வந்து நீங்க வந்து நீங்க அந்த குழந்தைங்க அவர் செக்ஸ் செக்ஸான விஷயங்கள் பேசுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, உங்களோட குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு இல்லை சார், குற்றச்சாட்டு இல்லை சார். எங்களுக்கு கிடைச்ச அந்த ஆதாரத்தை வச்சு பேச, உங்க தகவல் அதான் உங்களுக்கு கிடைத்த தகவல் நீங்க சொல்கிறீங்க சார். நான் இதை புரிஞ்சுக்கலாம்னு தான் இப்போது நாங்கள் வந்து நான் இந்த விஷயம் வெளியில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாக நீங்கள் மூணாவது நபர் எங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு நான் பேச ஆசைப்படுறோம்னு சொன்னது, ரைட்? எங்களுக்கும் டைம் கிடைக்கல. நீங்கள் ஜூன் 25ஆம் தேதி எங்களுக்கு இமெயில் போட்டிருக்கீங்க இல்லையா? எங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 50-100 மெயில் வருது, எல்லாருக்குமே எங்களால் பதில் கொடுக்க முடியலை. ஆனால் எங்களுக்கு எப்போல்லாம் பதில் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் எல்லாருக்குமே அதுக்கான ரிப்ளை ஃபோன் மூலியமாகவோ இல்லை இமெயில் வடிவமாகவோ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், சரியா? ஸோ உங்கள் போன்ற நபர்கள் இந்த விஷயத்தை அழகாக எடுத்து வைக்கலாம், அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது, சரியா? நாங்கள் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கல. இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர், அவர் வாயால் வரக்கூடிய இந்த வார்த்தைகள் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு முன்னாடி, அதை சரின்னு எப்படி நம்ம எடுத்து வைக்கலாம்? அந்த பார்வை உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய பார்வையை நீங்கள் பேசுங்க சார். அதை நாங்கள் சொல்கிறோம் சார். அவர் கூறும் எந்த வார்த்தையும் ஆபாச வார்த்தைகள் அல்ல. நாங்கள் சொல்கிறோம், அவர் வந்து சில விஷயங்கள் புரிய வைப்பதற்காக சில விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து ரெண்டு செகண்ட் தாங்க மாட்டாங்க, உரைய மாட்டிக்கங்க. இது எல்லாம் தவறான வார்த்தை இல்லையா சார்? சார், இது அதாவது அந்த நீங்கள் வந்து அந்த வார்த்தையை மட்டும் புடித்து கொண்டு பேசுகிறீர்கள். இல்ல இல்ல சார், அந்த இடத்துல குழந்தைகள் இருக்கிறதுனாலதான் சார். இல்ல 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 சார் சார், அங்க வந்து 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது 90 வயதாக கூட இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த சச்சங்களில் இருக்கிறாங்கிற பட்சத்தில் இவர் எதை வேணாலும் பேசலாம். அதில் வந்து இது வந்து அடல்ட் கண்டென்ட் பகிரப்படும், இந்த சச்சங்கில் அடல்ட் கண்டென்ட்டும் பகிரப்படும்னு அவர் வந்து முன்கூட்டியே சொல்லி அந்த மாதிரி நடந்தால் அது வேறு விஷயம், சரியா? பட் அங்கே சின்ன குழந்தைகள், 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்க போது அந்த இடத்தில் நீங்கள் ஆபாசமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது சரியா தவறா? ஒரு படம் பார்க்க போகிறோம், அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டிக்கெட் கவுண்டரில் எழுதியிருப்பார்கள் 13 வயது 15 வயது 18 வயதுன்னு. சின்ன ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைய அந்த சச்சங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, 5 வயசு குழந்தையாக இருக்கும். அந்த 5 வயசு குழந்தை அதுக்கு என்ன புரியும் சார்? 2 செகண்ட் தாங்க மாட்டேன். ஸோ உடல் உறவை பற்றி ஒரு 5 வயது குழந்தைக்கு நீங்கள் எடுத்து வைக்கும்போது ஒரு பாபா ஸ்தானத்தில் அந்த குழந்தை அது வந்து கேஷுவலாக எடுத்துக்கும். அந்த குழந்தைக்கு வந்து அது எது சரி எது தவறுனே அதுக்கு புரியாது. ஸோ அதுதான் எங்களுடைய விவாதம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை உங்கள் பார்வையில் நீங்கள் சொல்லுங்க சார். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒருவன் வந்து இருவர் பேசிக்கிட்டு இருப்ப ஒரு கணவன் மனை அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு இவர் வந்து அந்த மனைவியிடம் அந்த பக்கத்தில் இருக்க பெரியிடம் சொல்கிறார், யார் யாரு சினிமாவுக்கு போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த இவர் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறார், நீ என் பொண்டாட்டி நான் உன் கணவன், 4 பேரும் படத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றாரு. நீ என் பொண்டாட்டி நான் உன் கணவன் 4 பேரும் படத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு வழியில் கிராஸ் பண்றவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, என்ன நீ என் பொண்டாட்டி நான் உன் கணவன் சொல்றான், அப்ப எவ்வளவு கேவலமா நடந்து கழிக்கிறான். இதே போலதான் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கிறது.
சார் சார் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன் சார். சார் நான் ஸ்பெசிஃபிக்காக சார் 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 நான் ஸ்பெசிஃபிக்காக அவர் பேசின அந்த வார்த்தையை வச்சு தான் நான் சொல்கிறேன் சார். நான் சுற்றி வளைச்சி எதுவுமே சொல்லலை. அந்த வீடியோ ஆதாரம் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை மட்டும்தான் சார் சொல்கிறேன். நான் கற்பனை எதுவுமே கற்பனை கதையை கட்டலை இங்கே. அவர் வாயால் வந்த ஒரு வார்த்தை அந்த இடத்தில் அந்த சத்சங்கில் நீங்கள் சொல்வது பொய் என்று சொல்லவில்லை, நீங்கள் சொல்வது கற்பனை என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்வது அவர் அவர் அங்கு பேசி இருக்கிறார். அது வந்து முக்கியமாக இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர் இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா பேசுவது எல்லாமே வந்து எங்களுடைய அந்த 300 குடும்பம் அந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்டிருக்கும் போது மட்டும்தான் இவ்வளவு ஜாலியாக பேசுவார். பௌர்ணமி அன்னைக்கு வாங்க, பௌர்ணமி அன்னைக்கு எவரி அந்த யாகம் முடிந்தவுடன் ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு, ஒரு மணி நேரம் ஸ்பீச் கொடுப்பாரு. அது வந்து பொதுமக்கள் வெளியில இருந்து நிறைய பேர் வருவாங்க. சனிக்கிழமை அங்க வந்து காலையில வந்து பெருமாளுக்கு பெரிய விசேஷ அபிஷேகம் நடக்கும். அதுல வந்து வெளி மனிதர்கள் அங்க வந்து வெளி மனிதர்கள் நிறைய பேர் வருவாங்க. அப்ப ஸ்பீச் கொடுப்பாரு. பொதுவான மக்கள் இருக்கும் ஒரு ஸ்பீச்சில் அவர் எந்தவித இந்த மாதிரி இரட்டை அர்த்த வசனங்களோ எந்தவித மக்கள் ஒரு இது சம்பந்தமான விஷயங்களோ பேச மாட்டார். ஆன்மீகம் சம்பந்தமாக, கடவுள் சம்பந்தமாக, மனிதன் முன்னேறுவதற்கு சம்பந்தமாக இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் அவர் பேசுவார். ஆனால் எங்களுக்குள் நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பேசுகிறீர்கள், உங்கள் வீட்டுக்குள் உங்கள் வீட்டு நபர்களுடன் பேசுகிறீர்கள். இதே மாதிரி நீங்கள் இப்பொழுது டிவியில் பார்த்து பேசுகிறீர்கள், அங்கு ஜாலியாக சில பேரை விமர்சித்து பேசுவீர்கள், சில பேரை மரியாதை குறைவாக கூட பேசுவீர்கள். ஆனால் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து இவர் இவ்வளவு மோசமான நபர் அப்படின்னு நீங்க கண்டு சொல்லவே கூடாது. அவருடைய பப்ளிக் ஸ்பீச்ல நீங்கள் சொல்லுங்கள், அவரோட பப்ளிக் ஸ்பீச் எடுத்து இல்ல இல்ல அவர் தவறா பேச சொல்றீங்களா, அவரோட பப்ளிக் தனிப்பட்ட சரி சரி 300 குடும்பம் பெரிய கிராமம், ஒரு வீட்டிற்கு 5 நபரை வச்சுக்கினீங்கன்னா கூட, ஒரு வீட்டிற்கு 5 நபரை வச்சா கூட கிட்டத்தட்ட 1500 நபர்கள் அங்கே வசித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த 1500 நபர்களில் எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள். அப்போ அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இது போன்ற டபுள் மீனிங் ஜோக்ஸ் அல்ல செக்ஷுவல் கண்டென்ட் நீங்கள் பேசுறது சரின்னு நீங்கள் சொல்றீங்களா? இல்லை நான் வந்து நான் சொல்றது என்ன தெரியுங்களா, 300 குடும்பங்கள் இருந்தாலும் நான் சொல்றதை கேளுங்க சார். நான் எங்களை பொறுத்த அளவுக்கு பாபா வந்து ஒரு குழந்தை மாதிரி, புரிஞ்சுதுங்களா? அந்த குழந்தை வந்து அதை வந்து எப்படி அழகு பார்ப்பது, அது எப்படி இது பண்றது, எல்லாத்தையும் நாங்க ரசிப்போம். இது வந்து எங்களுக்குள்ள ஒரு விஷயம், இதை தனிப்பட்ட முறையில் இது வந்து எங்களுடைய பக்தர் சார், இது எங்க பக்தர்களுக்குள்ளார எங்களோட கண்டென்ட் சார் இது. I personally respect that. Sir, sir, நான் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் பாபா வந்து கடவுளாக பார்க்குறீங்க, அதை பற்றி நான் பேசவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசலை. சரியா, பாபா உங்களுக்கு கடவுள், பாபா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இங்கே ரெண்டு விஷயம் வெளியில் வந்தது. குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த பெண்களை வெளிவச்ச அந்த வார்த்தைகள் எங்களிடம் தவறாக நடந்திருக்கிறார், ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் முன்னாடி பாபா டபுள் மீனிங் ஜோக்ஸோ இல்லை செக்ஷுவல் கண்டென்ட்டோ பேசியிருக்கிறார். இந்த இரண்டு விஷயங்களை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன் இங்கே, ரைட்? வேறு உங்களுடைய நம்பிக்கையை பற்றியோ இல்லை ஒரு சமுதாயத்தை பற்றியோ ரிலீஜனை பற்றியோ நான் பேசவே இல்லை இங்கே. உங்களுடைய நம்பிக்கையை நான் அளவுக்கு மேலே நான் நம்புகிறேன், நான் ரெஸ்பெக்டும் பண்ணுறேன். சரியா, பாபாவை அந்த ஆர்கனைசேஷனை பற்றி எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை. 50,000 குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து படித்து பல இடங்களில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க, அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒரு 50,000 குழந்தைகளில் ஒரு குழந்தை மேலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் கூட அது குற்றம், குற்றம் தான். சரியா, ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் வந்து பேசுகிறேன். நீங்கள் 5 பசங்க தான் வெளியில் வந்து பேசியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த 5 பேர் பேசியது தவறு என்று நான் சொல்லவில்லை, முதல் புரிந்து கொள்ளுங்கள். அவர் அந்த 5 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சட்டமுறையான நடவடிக்கை எடுக்கலாம், அதில் நாங்கள் எந்தவித மாற்றம் சொல்லவில்லை. அதில் உண்மையாக அது பாபா குற்றம் செய்யப்பட்டவர் என்று நிரூபித்தால் அதற்கு என்ன சட்டப்படி என்ன தண்டனையோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நாங்கள் அதில் எந்தவித தமற நாங்கள் வந்து அதை வந்து அவர்கள் சொன்னது தவறு,
அவர்கள் வந்து இது அதெல்லாம் அது வந்து சட்டம் பார்த்துக்கொள்ளும், நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும், அதை நீங்களும் நாங்களும் அதை விவாதிக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்கிறோம். சரி சார், நான் அதை மதிக்கிறேன், நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் மதிக்கிறேன் சார். என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கான விளக்கத்தை பல நபர்களிடம் பேசுகிறேன், பட் யாருமே இதை சரியான விளக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைகளுக்கு முன்னாடி இது போன்ற சத்சங்கில் இது போன்ற வார்த்தைகளை பேசுவது சரியா தவறா? அது நீங்க சரின்னு பாக்குறீங்களா தவறுன்னு பாக்குறீங்களா? குழந்தைகளுக்கு முன்னாடி இல்ல சார், இது எங்களுடைய குடும்ப விஷயம் சார். இது எங்களுடைய குடும்ப விஷயம். என்னுடைய குழந்தைக்கு நான் என்னுடைய குழந்தைக்கு முதன் முதலில் இது நீராகாரத்துல இருந்து சாலிட் ஃபுட் கொடுத்ததே அவர் தான் கொடுத்தாரு, ஓகேங்களா. இன்னைக்கு அந்த குழந்தைகள் 10 வயசு 10ஆப்பு 12ஆப்பு படித்து கொண்டு இருக்கிறார்கள், புரிஞ்சுங்களா. எங்களை பொறுத்தளவுக்கு அவர் எங்களுக்கு ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்துதான் எங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு, புரிஞ்சுங்களா. அவர் சொல்லுற 99 நல்ல விஷயங்களை பிடிக்க மாட்டேங்கிறீர்கள், அந்த ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டே அவரை பாடாயப்படுத்துகிறீர்கள் சார். என்னுடைய ஒரே கேள்வி, குழந்தைகளுக்கு முன்னாடி இது போன்ற வார்த்தையை பேசுறது சரியா இல்லையா? குழந்தைகளுக்கு முன்னாடி இல்ல சார், அவர் பப்ளிக்ல பேசினாரா? குழந்தைகள் எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய குழந்தைகள் சார், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய 18 வயது தாண்டல, இன்னும் 18 வயதை தாண்டல் உங்களுடைய குழந்தைகளே. சரியா, நீங்களே இப்போ சொன்னபடி இப்போ ஒரு குழந்தை 10வது இன்னொரு குழந்தை 12வது வகுப்பில் படித்து கொண்டு இருக்கிறார், அதாவது ஒரு 15 வயது 17 வயதுக்கான அந்த குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள். அப்போ அவங்களும் இந்த இது போன்ற சச்சங்க பார்த்துருப்பார்கள், கலந்து கொண்டிருப்பார்கள், ரைட். இது போன்ற வார்த்தைகள் அவங்களும் கேட்டிருப்பார்கள், கரெக்ட். என்னுடைய அது எத்தனை வருடமாக, அதாவது 20 வருடமாக நீங்கள் அவருக்கு தெரியும்னா அந்த குழந்தை அவருக்கு முன்னாடி தான் பிறந்திருப்பார்கள், அங்கேருந்து அதே ப்ராசஸில் தான் வளர்ந்துருப்பார்கள். ஸோ சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு பாபா ஸ்தானத்தில் இருந்துக்குன்னு ஒரு நபர் இது போன்ற டபுள் மீனிங் வார்த்தைகளை பேசும்போது அது சரின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் அவர் சரி உங்களுடைய குற்றச்சாட்டு பிறாரா? குற்றச்சாட்டு இல்லை சார், நோ நோ சார், சாரி சார், சார் குற்றச்சாட்டே நான் வைக்கலை சார், நான் புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சார். நான் வந்து புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், உங்க போன்ற நபர்கள் எங்களுக்கு புரிய வச்சு பாருங்க, இது சரின்னு நீங்க சொல்லுங்க இல்ல தவறுன்னு நீங்க சொல்லுங்க. எங்களுடைய குடும்ப விஷயம், குடும்ப விஷயம் எப்படின்னா ஒரு குடும்ப விஷயம் வந்து ஒரு குடும்பம், ஒரு சிறிய குடும்பம், இது வந்து ஒரு கிராமம், இது வசுதேவ குடும்பம் சார். எங்களுடைய குடும்பம் என்பது வசுதேவ குடும்பம், புரிஞ்சுங்களா. நாங்க வந்து கடவுளை மட்டும் வந்து அதை இதை வச்சுட்டு அதை வச்சு நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற ஒரு குடும்ப சூழ்நிலை. இதில் வந்து எல்லாரும் வந்து நாங்க வந்து ஒரு கலந்துதான் நாங்க அன்பா தான் பழகிக்கிட்டு இருக்கோம், இதுல எந்த வித வேற்றுமையும் எங்களுக்குள் கிடையாது. இதுல வந்து பாபா அவர் என்ன ஜோக் அடிச்சாலும் என்ன இது அடிச்சாலும் நாங்க சிரிச்சு அவர் கூட இருப்போம். ஏனென்றால் அவர் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு எவ்வளவு துணை இருந்திருக்கல, எங்களை மட்டும் இல்ல எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களையே அவர் வழிநடத்தி செல்கின்றிருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு உலகம் முழுவதும் அவருக்கு பக்தர்கள் இருக்கிறார்கள், ஓகேங்களா. அவருக்கு இன்றைக்கு அவர் பக்தர் இல்லாத கண்ட்ரியே கிடையாது. அவர் வந்து உலகத்தில் அத்தனை கண்ட்ரிகளுக்கு முக்கியமான கண்ட்ரிகளுக்கு. ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க சார். உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கார்கள், நீங்க அவர்களுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இல்லை தகப்பனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க உங்களுடைய பெண் குழந்தைகளுடன் இது போன்ற டபுள் மீனிங் ஜோக்ஸ், செக்ஷுவல் கண்டென்ட்டை பற்றி பேசுவீங்களா வீட்டில்? நீங்க பேசுறது உண்டா சார்? அதுதான் நான் சொல்றேன்ல, நீங்க வந்து ஒரே பாயிண்டே நீங்க பிடிச்சிட்டு நீங்க சார். என்னுடைய ஒரே பாயிண்ட், சின்ன குழந்தைகளுக்கு முன்னாடி இது போன்ற தவறான வார்த்தைகளை பேசுறது சரியா இல்லையாங்கிறது தான், வேற எதுவுமே நான் பேசல. நீங்க சுத்தி 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 பாபா நல்லவர்னு சொல்றீங்க. நீங்க பாபா சார் சார் நீங்க பாபா நல்லவருங்கிற டிபேட்டுக்கே நான் வரல. பாபா தவறானவர், பாபா நல்லவர் இல்லைன்னு நான் ஒரு வார்த்தை கூட பேசல. என்னுடைய கேள்விக்கான விடயம் ரெண்டு கேள்வி தான். ஒரு கேள்வி, இந்த பெண்கள் வெளி வச்ச குற்றச்சாட்டு எங்களுடைய சட்டைக்குள்ள கையை விட்டது, எங்க சட்டைக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தது, எங்கள்ட்ட டபுள் மீனிங்ல பேசுனது, நாங்க பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது தெளிவான விளக்கம் கொடுத்துட்டேன். அவர்கள் குற்றச்சாட்டு குற்றம் நடந்திருந்தால் அதை முறையான சட்டத்தில் அவர்கள் பண்ண வேண்டும், அதற்கு நாங்கள் முழு துணையாக இருப்போம். அவர் வந்து இங்க பாருங்க, அவர் 99% நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கிறார் சார். கோர்ட் பார்த்துக்கிட்டோம் சார், அதை விட்டுருவோம் சார். இந்த இடத்துல
சின்ன சின்ன குழந்தைகளுக்கு முன்னாடி செக்ஷுவல் கண்டென்ட் எடுத்து வைக்கிறது சரியா தவறாங்கிற அந்த கேள்விக்கான ஒரு சிம்பிளான ஆன்சர் நீங்க கொடுத்துடலாம். செக்ஷுவல் கண்டென்ட் எதுவுமே அவர் நேரடியாக எடுத்து வைப்பதில்லை, எல்லாம் இளைமறை காயாகத்தான் பேசுவார். புரிஞ்சுங்களா? நேரடியாக எந்த செக்ஷுவல் கண்டென்ட்டும் அவர் பேசுனது கிடையாது. ஒரே ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் நீங்க எடுத்து எனக்கு கொடுங்க பாக்கலாம். அவர் எந்த பொதுவான ஒரு இளைமறை காயாக பெரியவர்களுக்கு புரியும் மறைய மறையில் மட்டும்தான் அவர் பேசுவார ஒழிய எந்தவித செக்ஷுவல் கண்டென்ட்டும் சார். இன்னைக்கு சமூகத்தில் இல்லாத செக்ஷுவல் கண்டென்ட், இன்னைக்கு குழந்தைங்களை பத்தி நீங்க இன்னைக்கு சமூகத்தில் ஒரு பேப்பரை எடுத்தால் அவ்வளோ மோசமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு போனை எடுத்தால் அவ்வளோ மோசமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு டெலிவிஷனை எடுத்தால் எவ்வளோ மக்கள் குழந்தைகள் கெட்டு போற அளவுக்கு அவ்வளோ சிந்தனைகள் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் என்னைக்காக நீங்க கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? இதை இவ்வளவு பேசும் இதே ராகுல் சார் வந்து ஒரு 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 டிவியில் வந்து பெண்கள் குளிப்பதையும் பெண்கள் பாத்ரூம் போறதையும் உட்காந்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தார்களே, அதை என்றாவது கேட்டிருக்கிறீர்களா நீங்கள்? இதே இவ்வளவு பேசும் ராகுல் சார் அவர்களே, ஓகேங்களா? அது வந்து தவறு. நீங்கள் வந்து அவருடைய என்ன விஷயங்கள் அது குடும்பத்தில் பேசி கொண்டிருப்பது, அதற்கு நீங்கள் களங்கம் கற்பிக்க கூடாது. நாங்கள் பொதுவான விஷயத்தில் அவர் பேசினாரா? நான் புரியவில்லை சார். இன்டர்நெட் வேற, மீடியா வேற, டெலிவிஷன்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு சென்சர் போர்டுல இருந்து வெளிவருது. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு வெளியில் நீங்கள் இன்டர்நெட்லேயே நீங்கள் பார்க்கும்போது கூட அது ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருந்தால் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது, அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது அந்த கண்டென்ட் எந்த வயதிற்கு உட்பட குழந்தைகள் பார்க்கலாம் அல்ல முதியோர்கள் பார்க்கலாம் அல்ல ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக அது அப்படியே டிஸ்க்ளைமர் போடாமல் அந்த கண்டென்ட் ஆரம்பிக்க முடியாது. இது வந்து இந்தியாவுடைய ஐடி ஆக்ட், ப்ராட்காஸ்டிங் ஆக்ட். படிங்க ஒரு நிமிஷம், நீங்கள் பிளாங்காக நீங்கள் பேசக்கூடாது. இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், குழந்தைகளுக்காக பல பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கிறது. குழந்தைகளுக்காக இதை தான் நீங்கள் பேச முடியும், இதை தான் நீங்கள் எடுத்து காட்ட முடியும் குழந்தைகளுக்கு முன்னாடிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் இங்கே குழந்தைகளுக்கு முன்னாடி அவர் டபுள் மீனிங்காக பேசவே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனையோ வீடியோக்கள் ஆதாரமாக இருக்கிறது. அது 30 seconds இருக்கட்டும், இல்லை 50 seconds இருக்கட்டும், இல்லை 5 நிமிஷமாக இருக்கட்டும், ஒரு ரெண்டு மணி நேரம் படத்தில் ஒரு சிறிய கண்டென்ட் இருந்தாலும் அது தவறு தான். இந்த இடத்துல செக்ஸை பத்தி பேசுறது தவறு இல்லை, தவறுன்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு குழந்தைகளுக்கு முன்னாடி பேசுவது தான் தவறுன்னு நான் சொல்ல வர்றேன். அவர் செக்ஸை பத்தி பேசுறார், அதனால அவர் தவறான பாபான்னு நான் சொல்லவே வரல. தாராளமா பேசலாம், அதுல எந்த விதமான தவறும் அல்ல. உங்களுக்கு முன்னாடி பேசலாம், உங்களோட மனைவிக்கு முன்னாடி பேசலாம், மற்ற நபர்களுக்கு முன்னாடி பேசலாம். ஆனா அந்த வயதிற்கான கண்டென்ட் அது இல்லைங்கிறதான இங்க விவாதமா இருக்கிறது. சின்ன குழந்தைகளுக்கு அந்த கண்டென்ட் சரியான கண்டென்ட் இல்லை. சின்ன குழந்தைகளுக்கு முன்னாடி வேற எதுவும், உங்களுடைய குழந்தையாகவே இருக்கட்டும் சார், குழந்தை தானே, குழந்தைக்கு தனியாக ஒரு சட்டம் இருக்கிறது, தனியாக அவர்களுக்கான அவர்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு தனி பிளாட்ஃபார்ம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் ஒரு 5 வயசு குழந்தைகளுக்கு முன்னாடி பேசுகிறபோது அந்த 5 வயது குழந்தை அந்த பருவம் விளையாடக்கூட ஒரு பருவம், அந்த பருவத்தில் செக்ஸை பற்றி பேசும்போது அந்த குழந்தை மற்ற நபர்களை எப்படி பார்ப்பார்? எந்த விதமான ஐடியாலஜி நீங்கள் திணிக்கிறீங்க? இங்க நான் குழந்தைகளுக்காக தான் பேசுறேன், வேற எதை பத்தியும் நான் பேசல சார். அதாவது நீங்க சொல்ற கருத்துக்கு நான் ஒரே பதில் சொல்றேன், தயவுசெய்து இதை வந்து மறு ஃபர்தரா நீங்க கண்டினியூ பண்ணாது. நான் சொல்ற கருத்து வந்து என்னன்னா, இது வந்து எங்கள் குடும்பத்துக்குள் நாங்கள் பேசிக்கொள்வது. பொது மேடைகளில் அவர் எந்த ஒரு ஆபாசமாக இதுவரைக்கும் பேசியதில்லை. அது சம்பந்தமாக வீடியோ இருந்தால் எடுத்து போடுங்கள். இது எங்களுக்கு இது எங்கள் குடும்பத்துக்குள் நடக்கும் விஷயம். இதில் அவர் பேசுவது எந்தவித நேரடியான ஆபாச வார்த்தைகள் எதையுமே அவர் யூஸ் பண்ண மாட்டார். அவர் மறைமுகமாக பெரியவர்களுக்கு மட்டும் புரியும்படியாகத்தான் சில விஷயங்கள் பேசுவார் ஒழிய, அவர் வந்து ஒரு 3 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்தாருன்னா, 3 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்தாருன்னா அதுல ஒரு 5 நிமிஷம் இருக்கும், 2 நிமிஷம் இருக்கும். ஆனா வந்து நீங்க 3 மணி நேரம் ஸ்பீச்ல எவ்வளவு நல்ல கண்டென்ட் இருக்கு அதை பார்க்க மாட்டீங்க. அந்த 2 நிமிஷம் கண்டென்ட் நீங்க உட்கார்ந்து பேசிட்டீங்க சார். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சார், நான் பேசுறது வந்து குழந்தைகளுக்கு முன்னாடி அந்த 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ கூட பேசுறது சரியா தவறு அவ்வளவுதான் சார். உங்களுடைய வாத பிராரமே வைத்துக் கொள்கிறேன் சார். அவர் பேசுவதில் என்ன சட்ட சிக்கல் உங்களுக்கு இருக்கிறது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் எதுக்கு 3வது மனிதன் அதில் தலையிடி இருக்கிறோம்? உங்களுக்காக நாங்கள் போட்டோமா அந்த வீடியோ? உங்களுக்காக நாங்கள் வீடியோ யூடியூப்ல போடும்போது ஒரு விஷயம் யூடியூப்ல போடும்போது யூடியூப்ங்கிறது எங்களோட குரூப் சேனல் சார். அது எங்களோட குரூப் சேனல்
சார், சோஷியல் மீடியானா, சோஷியல் மீடியானா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கக்கூடிய விஷயம், அது வந்து ஆன்மீகம் என்கிற பேரில் ஓடும்போது பல நபர்கள் பார்க்கக்கூடிய விஷயம், அதை பார்க்கும்போது அது உங்களுக்கு சொந்தமான கண்டென்ட் இல்லை, அதை வந்து நீங்கள் ப்ரைவேட் அதில் வச்சுருக்கணும், மக்களுக்கு தெரியாதபடிக்கு வச்சுருக்கணும். நீங்கள் உங்கள் குடும்ப விஷயம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த குடும்ப விஷயங்களை நீங்கள் வீடியோ போட்டு உலகத்திற்கே காட்டிட்டீங்களே, சோஷியல் மீடியாவில் வந்துருச்சே, நீங்கள் தானே போட்டது, நாங்கள் வந்து போடலையே. சோஷியல் மீடியால இல்லாத விஷயங்களே கிடையாது. புகார் கொடுப்பது வந்து இது வெளியில வந்துருச்சு, இது சமூகத்திற்கு வந்து சமூக ஊடகங்கள்ல வந்துருச்சு, இது இதுக்கப்புறம் நீங்க இது பிரைவேட் விஷயம்னு பேச முடியாது. நீங்க பாருங்க சார், அவர் செய்வது சார், கணவர் மனைவிக்கு நடுவில் நடக்கக்கூடிய பல விவாதங்கள் இருக்கும், அது வீட்டில் இருக்க வரை தான் அது வந்து ஒரு குடும்ப விஷயம். அதே அந்த மனைவியோ கணவரோ ரோட்ல வந்து சண்டை போட்டா அது வந்து சமூக விஷயம், சமூகம் அதுக்குள்ள ஈடுபடும், அதுல வந்து தலையிடுவார்கள். நீங்க வந்து நீங்க யார் மூணாவது மனுஷன் நீங்க சொல்ல முடியாது. உங்களுடைய குழந்தை என்னுடைய குழந்தை மாதிரி சார், நான் வந்து உங்களுடைய குழந்தைக்கு தான் பேசிட்டு இருக்கேன், அது போன்ற பல குழந்தைகளுக்காக பேசிட்டு இருக்கேன். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு முன்னாடி செக்ஷுவல் கண்டென்ட் பேசுறது சரியா தவறாங்கிற ஒரு சிம்பிளான கேள்விக்கான விடயத்தை கூட உங்களால கொடுக்க முடியல. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? நான் கேக்குறேன், எவ்வளவு நம்மளுடைய பாரம்பரிய கோயில்களில் செக்ஸ் விஷயங்களை சிற்பமாக வடித்து வைத்திருக்கிறார்கள், கோயில்களில் சிற்பமாக வடித்து வைத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு 63 கலைகளையும் அவர் சிற்பமாக வடித்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் கோயிலில் குழந்தையை கூட்டிக் கொண்டு போகிறீர்கள், நீங்கள் அந்த சிலை வடிப்பவனையோ இல்ல அறநிலையத்துறையோ வைத்து அங்கே அதை மூடி வைக்க வேண்டும் என்று உங்களால் குற்றம் சாட்ட முடியுமா? உங்களால் பண்ண முடியுமா? கேட்க முடியுமா? ஆன்மீகம் என்பது செக்ஸுவல் சார், சார் அதுக்கான பதில் நான் கொடுக்கறேன் சார், சரியா? கடவுள் சிவனாக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அல்ல நம்ம திருப்பதி பாலாஜியாக இருக்கட்டும், இந்த கடவுள்கள் செக்ஸை பற்றி பேசியோ, அந்த கடவுள் கடவுளை நேரடியாக செக்ஸை பற்றி விமர்சித்தோ இல்லை பேசியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு ராஜா, அந்த ராஜா அந்த கோவிலை கட்டும்போது அவருடைய கற்பனையில் அவர் கட்டியிருக்கிறார், ரைட்? அந்த விஷயத்தை நீங்கள் கடவுளோட எப்படி இணைச்சு பார்க்க முடியும்? ராமாயணத்தில் எழுதியிருக்கலாம், மகாபாரதத்தில் எழுதியிருக்கா, காமசூத்ராவையும் ராமாயணத்தில் காமசூத்ரா யார் எழுதுனது சொல்லுங்க? காமசூத்ரா எழுதுனது அரசரா சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்கிறீர்கள் அரசர் மட்டும்தானே, அது காமசூத்ரா எழுதுறது அரசரா, அது ஒரு முனிவர் சார். சார், காமத்தையும் ஆன்மீகத்தையுமே பிரிக்க முடியாது சார். சார், சிற்றின்பத்தின் இறுதி நிலை ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, இதுல செக்ஷுவல் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கா? இதுல செக்ஸ பத்தி பேசியிருக்கார்களா? உங்களுடைய கருத்து பிரகாரம் இறைவன் படைப்பில் ஹிந்து தர்மத்துடைய கிரந்தமாக பாக்குறது இல்ல. காமசூத்ரா ஒரு தனி கண்டென்ட், அது குழந்தைகளுக்காக வடிவமைக்கல, அது குழந்தைகளுக்காக எழுதப்படல சார். காமசூத்ராவை ஒண்ணும் அவர் சொல்லி தரல, அவர் வந்து நல்ல விஷயங்களை சொல்லி தருகிறார், அதில் மக்களுக்கு புரியும்படி சில விஷயங்களை அவர் சேர்ந்து சொல்லுகிறார், அது கூட மறைமுகமாகத்தான் பேசுகிறார், ஒழிய எந்தவித நேரடியாக அவர் பேசுவதில்லை, எந்த ஒரு ஆபாச விஷயங்களையும் அவர் மறைமுகமாகத்தான் பேசுகிறார், ஒழிய நேரடியாக எதுவுமே பேசுவதில்லை. சொல்லி கொடுக்கலாம் ராமாயணத்தை, அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை, அதுல இருக்கக்கூடிய கதைகளை நீங்க சொல்லி கொடுக்கலாம் சின்ன குழந்தைக்கு கூட, காமசூத்ராவை உங்களால சொல்லிக் கொடுக்க முடியுமா? நீங்க காமசூத்ராவையும் பகவத்கீதை ராமாயணத்தை இணைச்சு பாக்குறீங்க சார். நீங்க இப்ப வந்து நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, பாபா வந்து சத்சங்கத்துல வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற கருத்து வந்து கண்டிப்பாக தவறானது, இதை கண்டிக்கத்தக்கது, ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து பேசுவது முற்றிலும் தவறு. அவர் எந்த ஒரு ஆபாசமான விஷயங்களையும் நேரடியாக பேசுவதில்லை சார். பாபாவுடைய சத்சங்க நான் கேட்டிருக்கேன் சார், பர்சனலா கேட்டிருக்கேன், அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்ல, முழுமையான 20 நிமிஷம் 25 நிமிஷம் கண்டென்ட் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதுல பல நல்ல கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார், அதை நான் மறுப்பே தெரிவிக்கல, பல நல்ல விஷயங்களை பேசியிருக்கிறார், சரியா? அதே உங்களுடைய நம்பிக்கை, பாபாவை வந்து நீங்க கடவுளா பாக்குறது தப்பல்ல, உங்களுக்கு அவர் கடவுள்,
அதில் நான் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கலை. பாபா உங்கள் மேலே வைத்திருக்கும் அன்பை நீங்கள் வந்து ஒரு தகப்பனுடைய அன்பாக நீங்கள் பார்க்குறீங்க, அதுலேயும் எந்த விதமான தப்பும் இல்லை. ரைட், என்னுடைய இஷ்யூ இங்கே என்னென்னா குழந்தைகள், இஷ்யூ குழந்தைகள் மட்டும்தான். பாபா பல நல விஷயங்களை பேசினா கூட ஒரு சில இடத்துல அவர் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவது பேசும்போது அங்கே சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பது நீங்க மறுபடியும் அதே விஷயத்துல நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க கேள்வி கேக்குறீங்க, அதுக்கு தெளிவா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் காரணம் வந்து இது எங்கள் குடும்பத்துக்குள் நடக்கிற விஷயம், எங்களுக்குள் நாங்கள் ஆயிரம் பேசிக்கொள்வோம். இது வந்து இது நீங்க யூடியூப் சேனல்ல அவரோட சேனல் எவ்வளவு ஸ்ரீ ஸ்ரீ சிவசங்கர்பா ஸ்பீச்னு ஒரு சேனல் இருக்கு, அது போய் பாருங்க. ஸ்ரீ சிவசங்கர் பாபான ஒரு சேனல் இருக்கு, அது போய் பாருங்க. அதுல இருக்க அவ்வளவு ஸ்பீச்சும் போய் கேளுங்க, கேட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. இது வந்து அதெல்லாம் பப்ளிக் ஸ்பீச், ஓகேங்களா? நாங்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் இவரால் பதில் கொடுக்க முடியவில்லை, அதுதான் உண்மையாக இருக்கிறது. இவர் எடுத்து வைத்த விவாதம், இது எங்களுடைய குடும்பத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. 300 குடும்பங்களில் எத்தனை குழந்தைகள் அங்கு இருப்பார்கள்? இது அவர்களையும் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிற காரணத்தால் தான் இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்த பல ஊடகங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். பாபா மீது குற்றச்சாட்டு வந்த பின் கூட பாபாவை குற்றவாளி என்று ஒருபோதும் நாங்கள் கூறவில்லை. பாபா மீது ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது, அதற்கான விசாரணை நடக்கிறது. ஆனால் இவர் பேசி வந்த அந்த சத்சங்கங்களில், சின்ன சின்ன குழந்தைகளுக்கு முன் இவர் பேசி வரும் அந்த ஆபாச வார்த்தை, அதற்கான விடயத்தை கூட இவரால் கொடுக்க முடியவில்லை. எங்களுடைய சேனல் ஒரு டெமோக்ராட்டிக் வழியாக நடக்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்கிறது. அதனால் யார் வேணாலும், அது பாபாவோடைய பக்தராக இருக்கட்டும் அல்ல அவருக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அனைவருமே எங்களுடைய சேனலுக்கு வரலாம், எங்களை தொடர்பு கொள்ளலாம், தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற விவாதங்களை எடுத்து வைக்கலாம், தன் பக்கத்தை எடுத்து வைக்கலாம். ஒரு பேலன்ஸ்டான ட்ரீட்மெண்ட் அனைவருக்குமே நடக்கும். எந்த விதமான தவறான வார்த்தைகளோ அல்ல எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவிக்கல. அவரை அமைதியாக கேட்டோம், அவரிடம் இரண்டே இரண்டு கேள்வியை தான் கேட்டோம், ஆனால் அதற்கான பதிலை கூட கொடுக்க முடியவில்லை. இது போன்ற எத்தனையோ பக்தர்கள் பாபாவை பற்றி, அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பற்றி எங்களுடன் பேச ஆசைப்பட்டால் கீழே எழுதியிருக்கும் அந்த டெலிஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம், கீழே கொடுக்கப்பட்ட இமெயில் அட்ரஸில் தொடர்பு கொள்ளலாம். ஒரு ஹெல்த்தியான டிபேட்டிற்கு நாங்கள் எப்போதுமே தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு எதிராக வீடியோ போடும் நபர்கள், அந்த நண்பர்கள், அவர்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம், எங்களுடன் வந்து தன் பக்கத்தை எடுத்து வைக்கலாம், நாங்கள் எங்கள் பக்கத்தை எடுத்து வைக்க தயாராக இருக்கிறோம். ஒரு நல்ல டிபேட், ஒரு நல்ல டயலாக், ஒரு நல்ல டெமோக்ரஸி, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு ஒரு அழகான உதாரணமாக இருக்கிறது. அனைவருமே தன் பக்கத்தை எடுத்து வைப்பதுதான் ஒரு நல்ல டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரிக்கான அழகு. பாபா மீது வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகளுக்காக நீதிமன்றங்கள் இருக்கிறது, அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது, அந்த வழக்கும் விசாரணையில் இருக்கிறது. ஆனால் சமூகத்தில் இது போன்ற தவறான விஷயங்கள் நடக்கும்போது, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு முன் இது போன்ற நபர், ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர், ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் ஆபாசமான வார்த்தைகளை பேசுவது சரியா தவறா என்கிற இந்த விவாதத்தை மட்டும்தான் நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பள்ளியில், அந்த பள்ளியை நம்பி இந்த மாணவிகள், நானும் ஒரு நல்ல கல்வியை கற்றுக்கொள்வேன், ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வேன் என்று போய் படிக்கும்போது அவர்களுடன் நடக்கக்கூடிய இது போன்ற தவறான விஷயங்களை தான் நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி எங்களுடைய இந்த கேள்விகள், இதற்கான விடயம் உங்களிடம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.